ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ஹசன் பேசுகிறேன். இந்த இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம காயல் ஸ்போர்ட்டிங் கிளப் கேஎஸ்சின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டில் இருக்க இப்போ சமீபமாக எழுப்பப்பட்ட ஒரு இன்டோர் ஸ்டேடியம், அதாவது ஸ்பெஷலி ஃபார் ஷட்டில் கார்க். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசு பிள்ளையில 7, 8, 9 வயசுலேருந்தே வந்து இவங்க ட்ரைனிங் கொடுத்து அடுத்த லெவலுக்கு இவங்க வந்து ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் அப்படி வந்து கொண்டு போகிறதுக்கு இவங்க வந்து எய்ம் பண்ணுறாங்க. இதோ என் பின்னாடி இருக்க இதுதான் வந்து அந்த ஸ்டேடியம். இப்போ இதுக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபசிலக் பாய் இருக்காங்க பாருங்கள், இவர் தான் இதுக்கு வந்து இப்போ இன்சார்ஜ். இது வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இதை உருவாக்கி இப்போ ஃபுல் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இன்சார்ஜ். இது வந்து காயல் ஸ்போர்ட்டிங் கிளப் உள்ள கேஎஸ்சி இண்டோர் ஸ்டேடியம். இந்த இண்டோர் ஸ்டேடியம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. 2014 நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஜூனியர்ஸ் வந்து ஆடிட்டு இருப்பாங்க. மார்னிங் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து விளையாடுவாங்க. அப்புறம் வந்து நைட்டு, அப்புறம் ஆஃப்டர்நூன், இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்து நிறைய அந்த புக் பண்ணி விளையாடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வெளியூர்லேருந்து வரணும்னா வெளியூர்லேருந்து வர்றாங்க. அப்புறம் அந்த இப்போ டிசம்பரில் வந்து அந்த என்ஆர்ஐஸ் அதிகமாக வருவாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் நிறையா புக் பண்ணி இங்கே வந்து ஆடிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து ஒரு கோட்டு தான் நம்ம வந்து இதில் ஆக்டிவாக இருக்குது. இப்போ கூட்டம் க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இன்னொரு கோட்டு ஒன்று போடலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வெளியில் இந்த இருக்குல்ல, இதுக்கு வெளியில் இன்னொரு கோர்ட் இந்த இதில் வந்து நம்ம போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. உண்மையிலே சொல்ல போனால் அந்த பசங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். எங்கள் ஜென்ரேஷனில் நாங்களாம் வந்து ஷட்டில் கார்க் விளையாடும்போது ஓப்பன் ஏரியாவில் நெட்டு கட்டி நாங்களாம் விளையாடுவோம். பக்கத்து தெரு பசங்கள் கூட டோர்னமெண்ட் பில்ட் பண்ணி, அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, எங்கள் காலத்தில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஆனால் இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையில் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு நம்ம ஹக்கு பாய், அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வர யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதாவது இவங்க இந்த காலத்து பேரண்ட்ஸுக்கு சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வராங்க. இதனால் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களோட எண்ணம் வந்து டைவர்ட் ஆகாமல் இருக்கும். கேஎஸ்சி இண்டோர் ஸ்டேடியம் 2014 வருஷம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 8 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எங்களுடைய மெயின் மோட்டிவேஷனே இந்த மாதிரி பசங்க, இவங்க வந்து 3rd, 4th, 5th படிக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு நல்ல ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி ரேஞ்சில் உருவாக்குறது தான் எங்கள் வேலை. ஏன்னா இந்த பசங்க எல்லாருமே இவங்க மாதிரி இங்கே வந்தாங்க. பேசிக்கலாக இவங்க உள்ளே வரும்போது இவங்களுக்கு வந்து சர்வீஸே போட தெரியாது. ஏன்னா ரொம்ப பிலோ த இதில் தான் வருவானுங்க. அப்புறம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து கோச்சிங் கொடுத்து இந்த ரேஞ்சுக்கு இவங்களை ஆலயம் கொண்டு வந்திருக்கோம். இதில் எப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் ஒரு கோச்சிங் கேம் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஆனால் எப்படி மந்த் வந்து தூத்துக்குடியிலேருந்து கோச்சர் வருவாங்க, வந்து இந்த பசங்களுக்கு நல்லா இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் வந்து இன்டர் ஸ்கூல் அந்த காம்படிஷன் அந்த பேட்மிண்டன் டபுள்ஸ் டோர்னமெண்ட், அதில் வந்து 1st, 2nd, 3rd எல்லாமே எங்கள் பசங்க தான் வின் பண்ணானுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது பண்ணானுங்க. இது எங்களுடைய எய்ம் என்னென்னா, அந்த பசங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அப்புறம் வந்து சவுத்து தமிழ்நாடு, அப்புறம் தமிழ்நாடு லெவலில் எங்களை வந்து பெரிய ஆளாக்குறது தான் எங்களுடைய மெயின் மோட்டிவேஷன். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்.
இப்போ இது வந்து இந்த இண்டோர் ஸ்டேடியம் எப்படி காலையில எதுவும் காலையில ஷிஃப்ட்டுக்கு பிள்ளைங்க வரானா? ஆக்சுவலாக இந்த இண்டோர் ஸ்டேடியம் வந்து மார்னிங் எப்படின்னா இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் இந்த க்ரௌண்டை ஓப்பன் பண்ணி விடுவோம். மார்னிங் ஒரு 7:30 டு ஒரு 10:00 வரைக்கும் எங்கள் பேட்ச் ஆளுங்கள்லாம் விளையாடுவாங்க. அப்போ 40 அப்புறம் 15 சொல்லிட்டு ஓகே வருவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாங்கள் வந்து ஆடுவாங்க. ஏன்னா ஈவினிங் அவர்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லை இந்த பிள்ளைகள் இந்த பசங்களுக்கு ஃபுல்லாக ஈவினிங் நாங்கள் இது பண்ணுவோம். அப்புறம் லீவ் நாட்களில் வந்து மார்னிங் 10:00 2:00 எங்களுக்கு டைம் இல்லாமல் நைட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுவோம். பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்மாஷ் அடிக்கிறது, ட்ராப்பு, அப்புறம் அந்த வால் ப்ராக்டிஸ் சொல்லி எல்லாமே இவங்க எல்லாம் நல்லா கற்றுக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நாங்கள் விட்டுருக்கோம். இதனால் நமக்கு எதுவும் ப்ராஃபிட் உண்டா? ஆக்சுவலாக இந்த இது இந்த பசங்களுக்கு என்னென்னா மந்த்லி வந்து 300 ருபீஸ் நாங்கள் வந்து காலேஜ் சார்ஜ் பண்ணுறோம். இந்த 300 ரூபாய்க்கு வந்து நம்ம இப்போ வெளியூரில் வந்து 1 hour தான் இது பண்ணுவாங்க. 1 hour வந்து வெளியூரில் வந்து எப்படியும் 2000-3000 வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் இந்த பசங்களுக்கு வந்து வெறும் எப்போ வேணால் வந்து விளையாடலான்ற ஒரு டார்கெட்டை வச்சு வெறும் 300 ரூபாய் மட்டும் தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம் மந்த்லி. ஆமாம். இப்போதைக்கு எதாவது எவ்வளோ பிள்ளைகள் வரணும்? இப்போ வந்து 35-40 பிள்ளைகள் வர்றாங்க. ஓகே. பொதுவாக கயல்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டு ஃபுட்பால்ன்ற ஒரு கிரேஸ் தான் இருந்தது. இப்போ நம்ம இந்த இண்டோர் ஸ்டேடியத்தை ஆரம்பித்து இந்த ஊரில் வந்து பேட்மிண்டனுக்கு வந்து நம்ம பெரிய பிரச்சனையும் நம்ம இந்த கேஎஸ்சி இண்டோர் ஸ்டேடியம் மூலம் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஆமாம். இந்த பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும் இந்தார்கள் இவ்வளோ பிள்ளைகள் இந்த வேறு இவ்வளோ பிள்ளைகளையும் வந்து இந்த கேஎஸ்சியில் வந்து டெய்லியும் ஆடிட்டுருக்காங்க. அதில் அந்தளவுக்கு பேட்மிண்டன் நம்ம வந்து பெரிய பிரச்சனையும் இந்த கேஎஸ்சி இண்டோர் ஸ்டேடியம் மூலமாக ஏற்படுத்தியிருக்கோம். அதில் இன்னும் இந்த அட்மிஷன் போடணும். இப்போ வந்து இந்த க்ரௌண்டில் வந்து ஒரே ஒரு கோர்ட்டு தான் இருக்குது, நாங்கள் போட்டிருக்கோம். இன்னொரு கோர்ட்டு வந்து நாங்கள் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை எங்கள் அந்த பக்கம் இந்த பின்னாடி. ஆமாம், பின்னாடி ஒரு 20 எக்ஸ்டென்ஷன் பண்ணி இது இந்த க்ரௌண்டை வந்து இன்னொரு டபுள் கோட்டாக போட்டால் இன்னும் நிறைய பிள்ளைகள் வரும். இது வந்து அத்தோ காடு, இது இந்த பசங்களுடைய வாட்டர் காடு வச்சுருக்கோம். இது வந்து மேலே எங்களுக்குமே ஒரு தனியாக ஒரு டேங்க் வச்சுருக்கோம். அந்த டேங்க் தண்ணி வந்து மெயின் டேங்க்லேருந்து வரும், அங்கேருந்து ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணியை அப்போ வந்து பியூரிஃபை பண்ணி இங்கே கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிம் வச்சுருக்கோம், மல்டி ஜிம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 35-40,000 மிஷின் இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது, செஸ்ட்டு அது இது அப்புறம் லெக்கு எல்லாம் எல்லா இதுவும் இந்த ஒரு மிஷின் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, இது வந்து எல்லாமே மேனுவல் ஆப்ரேஷன். இது அந்த பாடி ஃபிட்டிங், அப்புறம் வந்து வெயிட் லிஃப்ட் எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். சைக்கிளிங் இருக்குது. இந்த டிவி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது, கேமரா 2 வச்சுருக்கோம். இந்த பசங்க விளையாடுறது வந்து இந்த டிவிலையே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவங்க விளையாடுற கேமை டிவிலையே லைவாக நம்ம பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு அழகாக ஒரு டிவியை நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பசங்க ஆடிட்டுருக்காங்கல்ல, இந்த கேம் வந்து இதில் லைவாக நம்ம இது பண்ணிக்கலாம். அவங்க கேமை அவங்களுக்கே நம்ம லைவாக காட்டுற மாதிரி தான் அவர் அமைப்பு வச்சுருக்கோம். மற்ற டைமில் வந்து பென் ட்ரைவ் வச்சு பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ச்னால் வந்து நம்ம போட்டு காட்டுவோம். ஒரு 1 hour அவங்க உட்கார வச்சு இந்த கேமுடைய டெக்னிக் என்ன, அப்புறம் அந்த கிட்ஸுக்கு உண்டான ப்ராக்டிஸ் உண்டைய அந்த பென் ட்ரைவ் இருக்குல்ல எல்லாமே போட்டு இது பண்ணி அந்த பசங்களுக்கு இந்த டிவி மூலமாக நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இது வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பசங்களுக்கு உள்ளே வந்தோன்னா எல்லாமே கற்றுக்கிற அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். வழக்கமாக காயல்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிரிக்கெட் அல்லது ஃபுட்பால் தான் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது இருக்கும். இப்போ சமீப காலமாக தான் வந்து இந்த பேட்மிண்டன் ஷட்டில் கார்க் கிரேஸ் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நான் என்னென்னு விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க, பேட்மிண்டன் கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க கேஎஸ்சி கிரௌண்டில் அப்படின்னு. நான் கூட நினச்சேன் ஒரு 10-15 வச்சு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தாலும் தெரியுது ஒரு சம கூட்டம், 40-45, அதுவும் சின்ன பசங்க, 8-10 ஏஜ் குரூப்பு. சூப்பராக சூஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள அழகாக வளர்த்து விட்டு திருச்செந்தூரில் தூத்துக்குடியில் நடக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்லலாம் வந்து போய் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்திருக்காங்க.
ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது கரெக்டு. அழகா, அதாவது நம்ம ஹக்பாய் சொல்கிற மாதிரி ஒரு 8வது 10வது வகுப்பு படிக்கிற மாணவனை பிடிச்சி திடீர்னு கொண்டு வந்து பேட்மிண்டன் ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தால் அந்த பையனுக்கு ஏறாது. இது வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுன்னா கரெக்டாக இந்த 8-10 வயசு இந்த சின்ன பசங்களுக்கு விதைக்கணும். விதைச்சா தான் வந்து இதை வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து அதை கிராஸ் பண்ண முடியும். இது இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு நல்ல பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். இது உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பு நம்ம ஊரில் இது கொண்டு வந்திருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கயல்பட்டணத்தில் யாராக இருந்தீங்கன்னா அங்கே வீட்டு பிள்ளைங்களுக்கு ஷட்டில் கார்க்கில் பேட்மிண்டனில் சின்ன பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக அங்கே கொண்டு வந்து சேருங்க. இவங்க வந்து நம்ம ஹக்பாய் சொன்ன மாதிரி இன்னொரு இன்டோர் ஸ்டேடியமும் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இங்கே ஆல்ரெடி அங்கே ஓரளவுக்கு நல்ல கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் அங்கே இங்கே கொண்டு வந்து சேருங்க. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.